ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக்கா பிளஸ் சேனல். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை எப்படி வித் மியூசிக்கோட டவுன்லோட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தலாம். நீங்க எவ்ரி டைம் மந்த்லி மொபைல் ரீசார்ஜ், டிடிஎச் ரீசார்ஜ் இந்த மாதிரி பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ல எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அந்த கேஷ்பேக்கை நீங்க நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் இந்த கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க வந்து பே பண்ணாலே போதும். இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். நான் இதை வந்து டெய்லி யூசேஜ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கேஷ்பேக்குமே வந்து கன்ஃபார்ம் கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ நீங்க ஜிபே, போன்பே, பேடிஎம்லாம் யூஸ் பண்றதோட இந்த ஆப்பை நீங்க வந்து மொபைல் ரீசார்ஜுக்கு கன்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒன் டைம் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் மந்த்லி நீங்க இதுலேயே தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜே வந்து பண்ணுவீங்க. ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால தான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் வித்தவுட் மியூசிக் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதை எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 dots கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து, ஸோ நான் வந்து ஒரு வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற அந்த வெப்சைட்டை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதில் வந்துட்டு இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸு, ஃபோட்டோஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்ச ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து காமிக்கும். இப்போ ஒரு டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து பே பண்ணதால ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இன்ஸ்டண்ட்டாக வித்தின் 2 seconds இதில் வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடியே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் தெரியல அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ரீசார்ஜ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.